மேனேஜ்மென்ட் விவசாயாளருக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மினி பேசுகிறேன். இன்றைக்கி சென்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, உங்கள் முடி வெட்ட போகிறேன். ஹேர் கட் பண்ணிவிட்டு பார்த்தீங்களா, பியர்டு எல்லாமே எவ்வளோ பெருசாக இருக்குது. ஹேர் கட் பண்ணுவேன். என் கூட யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னேஷ் வந்திருக்கா. இவன் வந்து பார்த்தீங்கன்னா பாபிக்யூ வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் அப்படியே போகிறோம். போயிட்டு எந்த கடையில் போகிறோம்? கடை பேர்லாம் தெரியல. கடை பேர் தெரியலையா? ஏரியா எவ்வளோ கேவலமாக மாறிட்டு இருக்கு, எல்லா இடத்துக்கும் தோண்டி வச்சுருக்கானுங்களா. ஸோ வி ஆர் கோயிங் பை வாக். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போட்டு எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போக போகிறான்னு தெரியல. அவனுக்கே கடை தெரியலன்றான், ஆனால் கூப்பிட்டு போகிறான். எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறோம். என்னடா கட்சி நடக்க வச்சு நடராஜா சார் பார்த்தியா, எல்லாத்தையும் கொண்டு வச்சுருக்கிறானுங்க. இந்த கடைடா? இந்த கடை இல்லையா, வேற எந்த கடை? என்னடா இவ்வளோ நாய் இருக்குது. சத்தியமாக எந்த கடைக்கு கூப்பிட்டு போகிறான்னு தெரியல. இப்போ நல்ல பாபா ஷாப் போயிட்டு நல்ல ஹேர் கட் பண்ணிட்டு லுக்காக மாறணும், இல்லைன்னா எங்கள் வீட்டில் சோறு போட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில தோட்டி தோட்டி அடிப்பான்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது, அவங்களுக்கு பசங்களுக்கு இதோ ஒரு கஷ்டம். முடி வெட்டலன்னா சோறு போட மாட்டேன், வெளில விட மாட்டேன். இல்லை அவங்க வீட்டில் அப்படி தான் சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ வயசானாலும் அப்படி தான். கேடா ஒன்று எவ்வளோ தூரம்டா? அதான் கிட்ட வந்துட்டோம். எவ்வளோ கிட்ட? கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். அது இது 2 கிலோமீட்டர் அதே மாதிரியா? டேய் என்னடா அந்த கோயில் இடிச்சுட்டுக்கிறானுங்க, திருப்பி கட்டிட்டு இருக்காங்க. போகலாம். எவ்வளோ டஸ்ட்டு, முடியலடா. அதுடா நடந்து போகிறது. ஆ ரோடு எவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்க. ஆ அப்படி போயிடலாம், லெஃப்ட் சைடில் தானே வரும். பா ஏ ஏறாங்க ரேசரா, தேய்ச்சின்னு போயிடுவோம் போல. இது பேர் ரேசர் கிடையாதுடா, ரேஷ் டிரைவிங். ரோட்டில் எப்படி சாதாரணமாக போகிற ரோட்டில் இப்படிலாம் ஓட்டக்கூடாது. ரேசராக இருந்தா எங்கே தான் போகணும், ஒரு ட்ராக்கில் போயிட்டு அங்கே போய் ஒட்டி ப்ராக்டிஸ் எடுக்கணும். அது ப்ரொஃபஷனலாகவும் யூஸாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். இதில் இந்த ரோட்டில் வேணால் தேய்ச்சின்னு தான் போய் காலெலாம் மாறி தான். ஸோ இன்னேஷ் ஸ்கூலில் எப்படி போயிட்டுருக்கு? எல்லாம் போகுது. ஏ அதெல்லாம் போகுது, அதெல்லாம் போதா? அது ஒரு பக்கம் நல்லா போதா? நல்லா போதா போல. ஏ இந்த வருஷம் நீ 10th லெவன்த்தா? பப்ளிக் எக்ஸாமில் 12th எங்களுக்கு கிடையாது, சிபிஎஸ்சி. சிபிஎஸ்சி இல்லையா? வேணும் 12th மட்டும் தான் போகுதா? 12th போய் கடை. எந்த கடைடா? ஸ்டைலிஷ். ஸ்டைலிஷ் பெஸ்ட் ப்ரைஸ் ஆஃபர்லாம் வச்சுருக்காங்க. ஏகப்பட்ட கூட்டம் இருக்குதா? ஆ ஏப்பலாம். எங்கே சரியா எங்கே வாழவா? ஒரு எவ்வளோ நேரம் ஆகும் பார்க்கலாம்.
ஏகட் சொல்லலாம் ஜி ஏகட் ஏகட் ஷேவ் டோலரோ நிறைய பேர் இருக்க கஸ்டமர்ஸ் ஏகட் பண்ணலாம் ஏர் கட் பண்ணலாம் லேட்டாக ஆகும் ஹாஃப் அன் ஹவரா ஓகே வெயிட் பண்ணுங்க புரியல கேமராவா வெட்டியா இருக்கிறோம்ல அதான் சும்மா சுத்திட்டு இருக்கோம் உன் பேர் என்ன தருணா உன் பேர்டா காமேஷ் என் பேர் வந்து பெனி என் பேர் இன்னேஷ் அவ்வளோ ஃபேமஸான யூடியூபர்லாம் கிடையாது இப்போதான் கொஞ்சமா ஒருத்தருக்கு மூணு பேர் வேற லெவல்ல இருக்கானா வெட்டிக்கிறியா இங்க பாட்டா ஏய் நான் சொல்லுவோம் சொல்லு ஷேவிங் மட்டும் பண்ணிக்கோ இல்ல கட்டிங்க சேர்த்து பண்ணிக்கோ இஷ்டமா ஷேவ் மட்டும் பண்ணிக்கவா என்னடா அடி ஏதாவது பண்ணுறோம் நிறையா தான் இருக்குல்ல இப்போ பாரு ஷேவ் மட்டும் பண்ணலாமா இப்போ ஸ்டோர் பண்ண மாட்டாங்களே செம்மையாக வெட்டுறாங்களே சரி ஆஃப்டர் லாங் டைம் வந்து பார்த்தா நம்ம இனேஷ் உள்ள போயிருக்கான் வெட்டுறதுக்கு சரி இதில் ஏர் ஸ்டைல் வேறு பண்ண முடியே இருக்க போதில் ஒன்றும் கொஞ்சம் நேரத்தில் இதில் வேறு ஏர் ஸ்டைல் வேறு பண்ணி ஏர் ஸ்டைல் வேறு பண்ணி டேய் ஷேவ் பண்ணிக்கடா ஆ மொத்தமாக அழிச்சு விட்டுருங்க அப்படியாடா என்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் பேர் என்னடா வெயிட் பண்ணு சின்னது சும்மா கேமிங் பேட்ச்ல சும்மா கேமிங் பத்தி போடுறீங்க கேமிங் பத்தியாடா சேனல் பேர் என்னடா கேமிங் வித் பேட்ச்ல கேமிங் வித் பேட்ச்ல என்ன பேட்ச்ல இது சோக கதையா சொல்லு சொல்லு கேப்போம் சொல்லு என்ன சோக கதை கேமிங் வித் பேட்ச்ல என்ன ஆமா என்ன கேம் இல்லைண்ணா என்ன கேமு ஃப்ரீ ஃபயரா ஓ அத கேம் வித் பேச்சுலர் ஓகே ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட்றது பிடிக்கும் அப்படின்னா தம்பியோட யூடியூப் சேனல் இருக்குது கேமிங் வித் பேச்சுலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தம்பி வந்து தினமும் போஸ்ட் பண்ணுவீங்களா வீடியோ ஆ கண்டென்ட்லாம் என்ன சொல்கிறது இதுவாக இருக்கும்ல எந்த பேட் வாட்ஸ்அப்லாம் மதன் மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டிங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது நல்லாயிருக்கும் இது பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆஹா அவனுக்கு ஆரம்பிச்சிட்டேன் தரகு தரகுன்னு போடுறேன் Yeah.
பாக்குறாரு அவரு வர. சொல்லுங்க உன் பேர் என்ன? அருமான். எங்க சொந்த ஊர் எது? உங்க ஊர் எது? டெல்லி. அங்கிருந்து இங்க நல்லா கட்டிங்களா? எப்படி கட் பண்ணுமா? நல்லா ஸ்டைலிஷா கட் பண்ணணும். ரைட்ல ஆமா ஷார்ட் ஆகும். ஆமா ரொம்ப நாள் கழிச்சு தலையில சீட் போடுது. ரொம்ப நாள் கழிச்சு தலையில சீப்பு. பிளாக் கலர்ல அவன கலர் வேண்டாம். ரொம்ப ஒயிட் முடியும். நாம கொஞ்சம் நேச்சுரலாவே இருப்போம். அங்க எதாவது காம்போ ஆஃபர் வச்சிருக்கீங்க? என்னது காம்போ ஆஃபர்? என்ன வரும் ஃபேஷியல் என்ன பண்ணுவீங்க? ரெண்டு மாசம் வந்துடும். கோம்போ மாதிரி பண்ணுறது ஹேர்வல் ஃபேஷியல் வரும். ஹேர் ஃபேஷியல் லென்ஸும் இது லென்ஸுமே ஸ்க்ரபும் மசாஜ் கிரீம் அப்புறம் லாஸ்ட் பேக்கை வந்துடும். நெக்ஸ்ட்டு ஹேர்வல் ஃபேஷியலுக்கு அப்புறம் டிட்டன் வரல. டிட்டன் முன்னாடியில் தான் போடணும். ஃபர்ஸ்ட் டிட்டன் தான் போடணும். டிட்டன் போயிட்டு ஹேர்வல் ஃபேஷியல் பண்ணலாம். ஹேர்வல் ஃபேஷியல் பண்ணேன் அப்போதே தெரியும். அது 699 500 உங்களுக்கு ஹேர் கட்டு, வெயிட் க்ரீம், ஹைட்ரேட் மசாஜ், ஸ்கின் லைட்டிங், ஃபேஸ் கிளீனப் பண்ணுறீங்களா? சேவ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு சேவாக ஹேர் கட் பண்ண போகிறாங்க. என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ரொம்ப காடு மேடுகள்லாம் கடந்து வந்து கேரளாலாம் சுற்றி முடிச்சுட்டு தான் வந்துருக்கிறேன். இதை முடிய அப்படி விட்டுலாமா? சண்டே சாட்டர்தான் சமகூட்டமாக இருக்கும். ஆமாம்
இப்பதான் எனக்கு தெரிய வந்தது தம்பிக்கு தமிழ் தெரியாதா வச்சு செஞ்சுட்டா புள்ள பின்னாடி போட போச்சு இன்னைக்கு எங்க வீட்டுல சோறு கிடைக்குமான்னு தெரியல பாய் எப்படி முடியாட்ட கத்துக்க ஹேர் கட் பண்ண எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி ஜிப் 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 மாதிரி ஜிப் ஜிப் பண்ணனும் वो कह रहे हैं सुन मार ले वो कह रहे हैं तूने घर में कैसे सिक्का सा काम अरे सिक्का पैदा हुआ तो सिक्का आया ये भाई यार ऊपरी नवार पेशिया पीछे की ओर फुटबॉल ग्राउंड है वैसे तेरा बोल रहा है என்னடா இன்னோங்கலா வளைச்சு உழைச்சி எடுக்கிறியா பாரு இவங்களுக்கு நான் சொல்றதும் புரிய மாட்டேங்குது கொஞ்சம் தமிழ் மாலுமே அது மட்டும் தெரியும் இங்கிலீஷ் மாலும் அது டாப் ஆங்கிள் எப்படி வந்த என்ன எப்படி மாத்தி வச்சிருக்காங்க இல்ல கிளி மாதிரி வந்தாங்க ஆ கிளி மாதிரியா கிளி நான் ஆமா சேவிங் பண்ணி இல்ல 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 என்ன பண்ணலாம் தாடி எவ்வளவு பெருசா இருக்கு அதை போய் சேவ் பண்ணுங்க டேய் பண்ணலாம் ஆ சேப்பா சேவ் பண்ணிடு சேவ் பண்ணா ட்ரிம் பண்ணா ஃபுல் சேவிங் பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஃபுல் சேவிங் பண்ணலாம் சேவ் பண்ணலாம் சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணனும் சேப்பா பாக்கலாம் எப்படி இருக்கு நல்லா இருந்துனா வச்சிடலாம் இல்லனா மட்டும் தூக்கிடலாம் ஆமா
ஸோ ஃபைனல் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, பையன் என்னோ பண்ணி நேரத்தை எவ்வளோ முடிச்சிட்டான். பாதியில் தான் சொன்னால் போல தம்பிக்கு தமிழே தெரியாது சொல்லிட்டு. பேர் வாட்ஸ்அப் பேர் அருமானி. ஓகே, ஸோ சூப்பர் ஹேர்கட் பண்ணாப்புல. கடை பேர் என்ன இருக்குது? கடை பேர் என்ன அப்புறம் ஹெட் மசாஜ் போட்டிருக்கு, ஸ்கின் லைட்டிங் கிளீனப் ஃபேஸ்க்கு, அதுல டஸ்ட் இருக்கான்னு நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது தான் 499 பேக்கேஜ்ல இதுல ஸ்கின் லைட்டிங் ஃபேஷியல் என்ன வந்துடும் உங்களுக்கு, ஸ்க்ரப் மசாஜ் கிரீம் லாஸ்ட் பேக் அந்த மாதிரி சர்வீஸ் இருக்கு. இதுல ஃபுல்லாக பேக்கேஜ்ல அதே சர்வீஸ் தான், ஹெட் மசாஜ் வேறு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செம்மையாக பண்ணாங்க எனக்கு. நான் தான் என்ன பண்ணிட்டேன், பண்ண சொல்லிட்டேன், ஏன்னா வீட்டுல வந்து சேவ் பண்ணதான் அனுப்பிச்சாங்க. நல்லா சூப்பரா பண்ணாங்க. நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா இந்த ஷாப் போங்க. நெற்புறத்துல இருக்கு, அவங்க ஒருத்தருக்கா பாருங்க, வேற லெவல் பண்ணிட்டு இருக்கு. வந்ததுல இருந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம். பாட்டாரு எல்லாருமே.